புனித ஜெபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறு. புனித ஜெபஸ்தியார் 256 ஆண்டு பிறந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் ஒரு மறைந்த கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து வந்தார். 283 ஆண்டு அவர் ரோமன் போர்ப்படையில் பணியில் சேர்ந்தார். அவருடைய பணித்திறமையை பார்த்து அனைவரும் வியந்தனர். அதனால் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று அறியாமலேயே ரோமனின் படை தளபதியாக பதவி உயர்வு அடைந்தார். ஆனால் அவர் பல கிறிஸ்தவ கைதிகளை நல்ல கிறிஸ்தவர்களாக மறிக்க உதவி செய்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று தெரிய வந்தபோது அவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று ரோமனின் உயர் அதிகாரி உத்தரவிட்டான். புனித ஜெபஸ்தியாருக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னவென்றால் சிலுவை அடையாளத்தினால் குணமாக்கும் வரம். இந்த வரத்தினால் அவர் பலரை குணமாக்கினார். ரோமன் உயர் அதிகாரி ஜெபஸ்தியார் தன்னை இனம் காட்டி கொடுத்த துரோகி, எனவே அவனை மிக கொடூரமாக கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவரை ஒரு மரத்தில் கட்டி அம்பால் எய்து கொள்ள உத்தரவிட்டான். ஜெபஸ்தியாரின் மீது அம்புகள் எய்தனர். அவர் விரைவில் இறந்து விடுவார் என்று எண்ணி அவரை எய்த அம்புகளோடு அப்படியே விட்டுவிட்டு சென்றனர். ஆனால் ஐரிஸ் என்ற பெண் விரைந்து வந்து அவரது உடலை கல்லறையில் அடக்கம் செய்ய வந்தாள். ஜெபஸ்தியார் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று கண்டு ஜெபஸ்தியாரை தன் வீட்டில் மறைவாக வைத்து மருத்துவ உதவிகளை செய்து வந்தார். அவரும் விரைவில் குணமாகினார். பின்பு அவர் தன்னை கொலை செய்ய ஆணையிட்ட அந்த ரோமன் அதிகாரியிடம் சென்று கிறிஸ்துவை பற்றி போதித்தார். தன்னால் கொலை செய்யப்பட்ட ஜெபஸ்தியார் மீண்டும் உயிருடன் தன்னிடம் வந்து போதிப்பதை பற்றி அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். அந்த ரோமன் அதிகாரி மீண்டும் அவரை கொலை செய்ய ஆணையிட்டான். இந்த முறை ஜெபஸ்தியாரை அடித்து கொன்று சகதியில் எரிந்துவிட்டனர். அவர் ஐரிஸ் என்ற பெண்ணுக்கு காட்சியளித்து தன் உடல் இருக்கும் இடத்துக்கு சென்று அதை அடக்கம் பண்ண கேட்டுக்கொண்டார். அவரும் சென்று அவரது உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்தனர். புனித ஜெபஸ்தியார் பல பிணி நோய்களை குணமாக்க வல்லவர். அதனால்தான் எப்பொழுதெல்லாம் பிளேக் காலரா போன்ற கொடிய நோய்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் புனித ஜெபஸ்தியாரின் உருவ சுரூபம் ஊர் முழுவதும் பவனியாக எடுத்து வரப்படுகின்றது. ஆமீன்.